ஃபோன் எடுக்க மாட்டான்றவன். அவனே கால் பண்றானான்னு பாப்போம். அந்த கவுன்சிலர் வைஃப் தான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம். சரி. ராதிகா மேடம், ராதிகா மேடம், மேடம், ராதிகா மேடம், ராதிகா மேடம், மேடம், ஒரு முக்கியமான விஷயம். மேடம், மேம், ப்ளீஸ் மேம், வரமாட்டா, கிளம்பலாமா? இரு, நான் கூப்பிடுறேன். ராதிகா, ஏய் ராதிகா, இரு ராதிகா, நீங்க தான் உங்க புருஷனை கொண்டுட்டீங்க. இரு, உங்களால ஒரு அப்பாவி ஜெயில மாட்டிட்டு இருக்காரு. அவரை கொண்டுட்டு தான் இந்த சொத்தெல்லாம் செய்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாரு பாத்தியா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும். மேடம் ஸ்ட்ராங்கா தெரியுது மேடம், நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு. எப்படி இவ்வளோ சொத்தை சேர்த்தீங்க? அதுவும் அவர் இறந்ததுக்கப்புறம். ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் தொடர்ச்சியாக மூணாவது தடவை கவுன்சிலர் ஆனார். கட்சி மேலிடத்திலிருந்து அவருக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மரியாதையும் வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? இந்த மடிப்பக்கம் சொல்லுவட்டும், அந்த ஃபைலை நான் மூவ் பண்ணிட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்ப்பா. அதை சொல்லி இருந்தேன், அந்த மேட்ச் நம்ம கிரவுண்டு தானே. ஓகேப்பா, நான் வந்து பார்த்து. நல்லா நடத்துங்கப்பா, நான் வரேன். தலைவரை கரெக்டான டைம் பார்த்து சொல்கிறேன், ஃப்ரைடே விடுங்க, மொத்தமாக அடிச்சிடலாம். பார்த்து நல்லா பண்ணிடா, பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டோம்மா. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. எப்பவும் போல தான் அன்னைக்கு வாக்கிங் போனாரு. அம்மா, அம்மா, கவுன்சிலர் யாரும் கடத்திட்டு போறாருங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. சார், சார், என் வீட்டுக்காரரை கடத்திட்டாங்க சார். என்ன என்ன என்னாச்சு, என்ன ஒரே பரபரப்பா இருக்கு? கவுன்சிலர் சிவராமனை கடத்திட்டாங்களா சார்? நம்ம ஏரியா கவுன்சிலரியா? ஆமா சார். என்னமா ஆச்சு சார்? காலையில வாக்கிங் போனார் சார், யாரோ ரெண்டு பேர் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இவர் தான் சொன்னார் சார். நீ ஆளை பாத்தியா? பார்த்தேன் சார், ஆனா ஆட்டோ ஓட்டு போனவன் யாருன்னு பாக்கல சார். பின்னாடி தூக்கி போட்டு போனா பாத்தீங்களா, அவன் மூஞ்சி நல்லா பாத்துட்டேன் சார். மேடம், உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு என்ன தெரியல சார, காப்பாத்துங்க சார். மேடம், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கவுன்சிலரை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். மேடம், கவுன்சிலர் பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சிச்சா? மேடம், காவல்துறை தரப்புல இருந்து அவரோட உயிரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிவித்தாங்களா? மேடம், சொந்தக்காரங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களா? மேடம், எதிர்கட்சிக்காரங்க மேல சந்தேகமா இருக்கா? மேடம், சொல்லுங்க மேடம், நீங்க சொல்ற பத்தினதான் இருக்கு, சொல்லுங்க மேடம். சரி, ஏதாவது தெரிஞ்சிருச்சா சார்? ரெண்டு நாள் ஆச்சு சார் அவரை கடத்திட்டு போய். கடத்தல ஈடுபட்டவங்களா ரொம்ப சுவீரா தேடிக்கிட்டு இருக்கோமா, அவங்க யூஸ் பண்ண ஆட்டோவை கண்டுபிடிச்சாச்சு, ரொம்ப சீக்கிரமா கடத்தல்காரங்களையும் கண்டுபிடிச்சிருவோம், கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சார், ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலுக்கு இந்த நிலைமை என்னதான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப சிவியரா தேடிக்கிட்டு இருக்கோம், கவுன்சிலர் சார் சொன்னது மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிடலாமா? நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோமா, விசாரணை முடிஞ்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம். விசாரிச்சுட்டு தாமா இருக்கான், கண்டுபிடிச்சத நாங்களே சொல்லி அனுப்புறோம். போலீஸ் கிட்ட எவ்வளவோ பிரஷர் கொடுத்தோம், என் புருஷனை பத்தி எந்த தகவலும் இல்லை. பேசாம இருந்த எப்படிக்கா? நாம தான் ஏதாவது ஒன்று செய்யணும். மாமா காணாம போய் நாலஞ்சு நாள் ஆச்சு, போலீஸ் தேடுறத பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு கவுன்சிலருக்கு அவ்வளோதான் வேல்யூவா? நம்ம பேசாம ஒரு ஆட்கொண்டு ஒரு மனு போட்டலாம்க்கா, நம்ம வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, மாமா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரிப்பா. இவன் தான் சார், ஒரு ஆட்டோல உள்ளத்துக்கு பொண்ணு போனவன் சார்.
மயிலாடு, இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களே குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் கூட இது திட்டமிட்ட படுகொலை என்பதால் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணும் போது ஒரு சூட்கேஸை பார்த்தேன். அதுல நிறைய பணம் இருந்துச்சு. அதை தவிர அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என் பொண்ணுக்காக அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். நிறைய பேர் வந்தாங்க இந்த கேஸை பற்றி விசாரிக்க, ஆனால் நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்லிக்கலை. அந்த பணமும் போயிட்டா நானும் என் பொண்ணும் என்ன பண்ணுறது? அதனால தான் நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களையும் அதுக்காக தான் அவாய்ட் பண்ணேன். சாரி மேம், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு நினச்சிட்டு அதை தெரிஞ்சுக்க தான் உங்களை அப்படி பேசிட்டேன். மேடம், அந்த படம் எப்படி வந்துச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த டைம்லலாம் அவர் வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ரேர். கட்சி ஆஃபீஸுக்கும் மடத்துக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு.